போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ் பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. எப்போ எனக்கு சுவை திருப்பி வரும், எனக்கு காஃப் இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு லைட்டாக ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்குன்றதெல்லாம். ஸோ அதனால் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம், இல்லை எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. இதை நான் ரெண்டு பார்ட்டாக பண்ணுறேன். முதல் பார்ட்டில் ரொம்ப காமனாக எல்லாருக்கும் இருக்கிற சிம்டம்ஸு, நம்பர் ஒன் எப்போ திருப்பி லாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் வரும், போஸ்ட் கோவிட் காஃப் ஏன் இருக்குது, போஸ்ட் கோவிட் வந்து ஏன் ஃபீவர் வருது, அண்ட் ஏன் ரொம்ப டயர்டாக இருக்குது, அதுக்கு என்னென்ன சிம்பிள் ரெமெடிஸ் எல்லாம் நம்ம பண்ணலான்னு. அதுக்கு அடுத்த வர வீடியோஸில் வந்து மென்டல்னஸ், சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப்டர் கோவிட், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், செஸ்ட் பெயின், அண்ட் என்னென்னலாம் வந்து போஸ்ட் கோவிடோட வார்னிங் சைன்ஸுன்றதை நான் கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள். இந்த ரெண்டு வீடியோக்கு அப்புறமா போஸ்ட் கோவிட் டயட் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருங்க, கண்டிப்பாக அதை பற்றியும் ஒரு வீடியோ நாங்கள் செப்பரேட்டாகவே போடுறோம். ஸோ லெட் அஸ் கோ இன் டு த வீடியோ. ஸோ நம்பர் ஒன், ஸோ போஸ்ட் கோவிட் அப்படின்றனா ஒரு 10 நாள் நீங்கள் ஐசோலேஷன் முடிச்சிட்டீங்க, அதில் கடைசி 3 நாள் உங்களுக்கு எந்த ஒரு சிம்டமுமே இல்லை, இல்லை ரொம்ப மைல்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 10வது நாள் நீங்கள் சிம்டம்ஸை முடிச்சுக்கிறீங்க, நீங்கள் ஐசோலேஷனை முடிச்சுக்கிறீங்க. ஆனாலும் வந்து நிறைய வந்து பேருக்கு வந்து முன்னாடி மாதிரி நார்மலாக இருக்க முடியல. ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நான் மாஸ்க்கு எல்லாத்தையும் கழட்டி போட்டு நான் நார்மலாக இருக்கலாமான்னா, நார்மலாக அந்த மாதிரி வந்து வீட்டில் வேணால் நீங்கள் இருக்கலாம், உங்களோட குடும்ப உறுப்பினரோடு நீங்கள் சேரலாம், பட் ஆனால் வெளியில் போகும்போது கண்டிப்பாக கட்டாயமாக நீங்கள் முகக்கவசம் அணிஞ்சிட்டு தான் போகணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஃபஸ்ட் எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு சுவையின்மை இருக்குது, எனக்கு ஸ்மெல் போயிடுச்சு டாக்டர், இது திருப்பி வருமா இல்லை வராமையே போயிடுமா அப்படின்றது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் கோவிடில் வந்து இந்த சுவையின்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல நமக்கு இந்த கோவிட் வைரஸ் வந்து நம்ம நேசல் பாத் அந்த துவாரம் வழியாக, நேசல் துவாரம் வழியாக தான் உள்ளே போகுது. அப்போது வந்து அங்கேருந்து பிரெயினுக்கு வந்து இந்த ஸ்மெல்லையும் டேஸ்ட்டையும் கொண்டு போகிற ஆல்ஃபாக்டரி ரிசப்டர்ஸ்னு சொல்லுவோம், அதை வந்து நேர போய் அதில் ஒட்டிக்குது, ஒட்டிட்டு அதை பாதிக்குது, அந்த நர்வ்ஸ் எல்லாம் பாதிக்குது. ஸோ இதனால் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் போயிடுது. போன வேவை விட இந்த வேவில் ரொம்ப அதிகமான பேருக்கு வந்து இந்த சிம்டம் வந்து ரொம்ப டிப்பிக்கலாக தெரியுது. முதல் நாள் லைட்டாக ஒரு மாதிரி ஒரு பெயினோட வராங்க, ரெண்டாவது நாள் வந்து எனக்கு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் போயிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இல்லை. இதோட குட் நியூஸ் என்னென்னா, 90% பேருக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் ஆஃப்டர் ரெக்கவரி வித்தின் 1 மந்த்குள்ளேவே வந்துடும் உங்களுக்கு. மேக்ஸிமம் பேருக்கு வந்து 2 வாரத்துக்குள்ளவே வந்துடும். ஸோ சில பேருக்கு அதையும் மீறி ஆஸ் லேட்டஸ்ட் 6 மாதம் வரைக்கும்லாம் கூட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆய்வுகளில், பட் மெஜாரிட்டிக்கு வந்துடும். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து டேப்லெட்ஸு இல்லாட்டி மெடிசன்ஸ் இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு எந்த டேப்லெட்ஸுமோ மெடிசன்ஸுமோ கிடையாது. அதுக்கு பதிலாக ஆல்ஃபாக்டரி ட்ரெயினிங்னு ஒன்று இருக்குது. அதாவது நமக்கு நம்ம ஸ்மெல் சின்ன வயசுலலாம் இதுனா இது இந்த மாதிரி வாசனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட உங்கள் பிரெயினை திருப்பி இந்த ஸ்மெல்லுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறீங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, உங்களுக்கு ஸ்மெல் திருப்பி வர ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி துர்நாற்றம் மாதிரி வர ஆரம்பிக்குது. என்னென்னலாம் பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா, ஒரு மாதிரி எரிஞ்ச ஒரு வுட்டு, எரிஞ்ச கட்டையோட ஸ்மெல்லு வருது, இல்லாட்டி செத்து போன எலியோட ஸ்மெல்லு வருது, இல்லாட்டியும் ஒரு மாதிரி வேறு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல்லாம் வருது. அப்படின்னா உங்களுக்கு ஸ்மெல் திருப்பி வாபஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். டேஸ்ட் போகிறதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா, எல்லா டேஸ்ட்டும் உப்பு புளிப்பு காரம் அதெல்லாம் இனிப்பெல்லாம் போயிடுது, பட் புளிப்பு வந்து இன்னும் நிறைய பேருக்கு பெருசாக போகிறது கிடையாது, அந்த கசப்பும் அதே மாதிரி நிறைய பேருக்கு போகிறது கிடையாது. இது பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்கிறது. ஸோ அது திருப்பி பண்ணணும் அப்படின்னா டேஸ்ட்டுக்கு பர்சே வந்து நம்மளால் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டுட்டு யூ கேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த டேஸ்ட், பட் ஸ்மெல்லுக்கு வந்து ஆல்ஃபாக்டரி ட்ரைனிங்னு ஒன்று பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆய்வுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோஸ் ஆயில், லாவெண்டர் ஆயில், க்ளோவ் ஆயில், லவங்கத்தோட எண்ணெய், இது எல்லாத்தையும் வந்து பேஷண்ட்ஸை வந்து ஸ்மெல் பண்ண வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரெயினுக்கு ட்ரைனிங் தராங்க. பட் சிம்பிளாக நாங்கள் என்ன சொல்லுவோம் வீட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னா, வீட்லேயே வந்து உங்களுக்கு மசாலா டப்பாவில் பட்டை, லவங்கம், அந்த பட்டை இலை எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஸ்மெல். ஸோ அதெல்லாம் வந்து அப்பப்போ 1-2 hours நீங்கள் போய் ஸ்மெல் பண்ணிவிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த லெமனோட தோல், ஆரஞ்சோட தோல்,
சாத்துக்குடியோட தோல் இதிலெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இது எப்படி ஸ்மெல் பண்ணோன்னா, நல்லா வச்சு ஒரு 20-30 செகண்டுக்கு வந்து நல்லா மூக்கு கிட்ட வச்சு நல்லா இழுத்துட்டு 2 hours ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா ஸ்மெல் பண்ணிகிட்டே வரணும். இதனால் என்ன ஆகும்னா, ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமே உங்களுக்கு இந்த ஸ்மெல் சென்சஸ் வாபஸ் வர ஆரம்பிச்சிடும். பட் இதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மருந்து மாத்திரையோ நீங்கள் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பயப்படாதீங்க, கண்டிப்பாக அந்த நர்வ்ஸ் எல்லாம் போன நர்வ்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து திருப்பி வளர்ந்த உடனே உங்களுக்கு இந்த ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அடுத்த காமன் கம்ப்ளைண்ட் என்ன வருதுன்னா, எனக்கு கோவிட் போயிடுச்சு ஆனால் இன்னும் எனக்கு இருமல் இருந்துகிட்டே இருக்குது, ஸோ எனக்கு திருப்பி கோவிட் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அதுவும் வந்து இல்லை. சி, கோவிடோட காஃப் எப்படி இருக்கும், டியூரிங் த கோவிட் இல்னஸ் டிசீஸ் இருக்கும்போது மொதல் 10 நாளில் எப்படி இருக்கும்னா, முதல்ல தொண்டையில் கொஞ்சம் வறட்டு இருமலாக வரும், அதுக்கப்புறம் நெஞ்ச சளி மாதிரி வரும் 4-5 நாள். அதுவே வந்து ஒன்று திரும்பி திரும்பி அது வந்து தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கெல்லாம் இரும்பிட்டு இருப்பாங்க, படுக்க விடாமல் இருமல் வரும். அதெல்லாம் டேஞ்சர் சைன்ஸ் ஆஃப் கோவிட். பட் போக போக ஒன்ஸ் நீங்கள் கோவிட்லேருந்து ரெக்கவரி ஆகிட்டீங்கன்னா, முக்கால்வாசி பேருக்கு வந்து இந்த வறட்டு இருமல் தான் இருக்கும். அண்ட் அப்பப்போ அக்கேஷ்னலாக வந்துட்டே இருக்கும், மேபி ஒரு காலையில் 2-3 வாட்டி, ஈவினிங் 2-3 வாட்டி வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ரொம்ப மைல்டாக டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இருக்காது. இதுவே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்லாம் போயிட்டு முன்னாடியே நிறைய இருமல்லாம் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும், ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் கூட இருக்கலாம். இது நார்மல் தான். இது ஏன் வருதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்பர் ஒன், இதுக்கான காரணம் வந்து நிறைய நம்ம லங்ஸில் வந்து இந்த டெட் செல்ஸு, அப்புறம் அந்த மியூக்கஸ்னால் அந்த பசைத்தன்மை இருக்கு இல்லையா சளியில், ஸோ அதெல்லாம் வந்து போய் சேர்ந்துடும். ஸோ இதெல்லாத்தையும் வந்து சேர்ந்தது எல்லாத்தையும் வெளியில் எப்படியாவது கொண்டு வரணும். இது வந்து பாடியோட ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் வந்து காஃப் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். பாடி தன்னை தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கு இந்த உள்ளே இருக்கிற அழுக்கல் எல்லாத்தையும் வெளியில் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருமல் வந்துட்டே இருந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வருது. ரெண்டாவது, லங்ஸை சுற்றி இருக்கிற அந்த நர்வ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஆக ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம், ஏன்னா ஒரு டிசீஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம், இது இந்த வைரஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய வைரல் நிமோனியாவில் பேஷண்ட்ஸ் கேட்டிங்கன்னா அதுக்கப்புறமும் வரட்டு இருமலோடு வருவாங்க. ஸோ அந்த பிகாஸ் இந்த நர்வ்ஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. மூணாவது, அந்த காற்று கொண்டு போகிற அந்த பாதை பிராங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து நல்லா வீங்கிரும், பிராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் வந்து சில பேருக்கு வந்து வீசிங் மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ மூணு விதமாக இருக்குது. ஒன்று வரட்டு இருமல் இருக்கும், இன்னொன்று அந்த மியூக்கஸ் சளி கலந்த வந்து ஒரு லைட்டாக ஒரு இருமல் அப்பப்போ வரும், இல்லாட்டியும் வந்து வீசிங்கோடு வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டாக்டர் வந்து மெடிசன்ஸ் தருவாங்க நீங்கள் போய் கேட்டிங்கனாலே. முக்கால்வாசி பேருக்கு காஃப் சிரப்லேயே சரியாக போயிடும், மைல்டாக அப்பப்போ இருக்கும். இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டு வைத்தியமாக ஏதாவது பண்ணலான்னா, ஹனி, ஜிஞ்சர், ஒரு மெது தண்ணியில் வந்து இதை போட்டு நீங்கள் அப்பப்போ குடிச்சிட்டே வந்தீங்கன்னா, இதுவே வந்து உங்களுக்கு காஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு நேச்சுரல் வைத்தியம். அதே மாதிரி ஆவி பிடிக்கிறது, இதனால் என்ன ஆகும்னா, அந்த துவாரங்கள்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லாவே வந்து வெட்டாக இருக்கும். ஸோ இதனால் அப்பப்போ அந்த வறட்டு இருமல் வராமல் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண, இதனால் கொரோனா போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது உங்களி சிம்டம்ஸ் கம்மி பண்ணுறதுக்கான, அந்த வறட்டு இருமலை கம்மி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான். நிறைய பேர் இதை தான் தவறாக நினச்சிட்ருக்காங்க, இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறதுனால கொரோனா போயிடும்ன்றது. பட் தட் இஸ் நாட் ஃபுல்லி கரெக்ட். மூணாவது வந்து ஃபீவர். டாக்டர், எனக்கு 10 நாள் ஆயிடுச்சு ஆனாலும் அப்பப்போ இப்போ வந்து இல்லை டெம்பரேச்சர் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சி, கோவிடில் மொதல் 2 நாளும் ஃபீவர் ரொம்ப மைல்டாக தான் வரும். அதுக்கப்புறமாவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறமா இல்லாட்டி வீட்டுக்கு ஐசோலேஷன் முடிச்சதுக்கப்புறமாவும் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். என்ன மக்களுக்கு ரொம்ப பயம்னா, சில பேர் ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பாங்க. ஸோ திருப்பி திருப்பி அவங்க டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி அது மாதிரி பண்ணுறதுக்கான அவசியமே கிடையாது. டாக்டர், எனக்கு இப்போ 99 இருக்குது, இப்போ 98.9 இருக்குது, எனக்கு இது ஓகேவான்னு அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி யூஆர் நார்மல் ஒன்லி. இந்த மாதிரி லோ கிரேட் ஃபீவர் வந்து கோவிட்க்கு அப்புறமா நார்மல் தான். அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பாடியில் வந்து இப்போ ஃப்ரிட்ஜுக்கெலாம் வந்து ஒரு டெம்பரேச்சர் ரெகுலேட்டர் இருக்கிற மாதிரி நம்ம பாடியில் பிரெயினில் தெர்மோஸ்டாட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர், நார்மல் பாடி டெம்பரேச்சர், கோர் டெம்பரேச்சருக்கு வந்து ரெகுலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வைரல் டிசீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தெர்மோஸ்டாட், எனி டிசீஸ் வைரல் டிசீஸ் வந்ததுக்கப்புறம், கொரோனா மாத்திரம் இல்லை நிறைய வைரல் டிசீசஸ் அண்ட் இம்யூனலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து தெர்மோஸ்டாட் வந்து
கொஞ்சம் வந்து ஆல்டர் ஆகும். அது வந்து மேல் டெம்பரேச்சரே வந்து 99 தான் உயர்த்தி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு லோ கிரேட் ஃபீவர் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு மாதத்தில் தன்னாலவே சரியாயிடும். நீங்கள் எப்போ பயப்படணுன்னா 102 மேலே கொதிக்கிற காய்ச்சல் உங்களுக்கு 2 மேலே இருந்தது அப்படின்னா அப்போ வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, அப்போது டாக்டர் இந்த ஃபீவர் போகிறதுக்கு நம்ம நீங்கள் ஆன்டிபயோட்டிக் நானே ஏதாவது எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த லோ கிரேட் ஃபீவர் இன்ஃபேக்ட் பாரசிட்டமால்னாலே குணமாகாது, ஏன்னா அதுக்கான மெக்கானிசம்ஸ் அப்படி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ்னு ஒன்று இருக்குது. பாடியில் வந்து தன்னை தற்காப்புக்காக வந்து நிறைய இன்ஃப்ளமேஷன் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வைரல் டிசீஸ்லேருந்து நம்ம பாடியை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அந்த மார்க்கர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் பாரசிட்டமால் போட்டிங்கன்னா பெருசாக குணமாகாது. ஸோ உங்கள் டாக்டர் வேறு ஏதாவது மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெஃப்டல் ஸ்பாஸ் அண்ட் நெப்ராக்சன் இந்த மாதிரி வந்து என்எஸ்ஐட்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பட் ஸ்டில் பி அவேர், ஹை கிரேட் ஃபீவர் கொதிக்கிற காய்ச்சல் வந்து நார்மல் கிடையாது, லோ கிரேட் ஃபீவர் லெஸ் தேன் 100 நார்மல் தான். அடிக்கடி டெம்பரேச்சரை பார்த்துட்டு பயப்படாதீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கோவிட் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு படுத்தே இருக்கணும் போல் இருக்குது. இது எதனால் அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து இந்த வைரல் டிசீஸ் வந்தபோது அதுக்கு எதிர்க்கிறதுக்கு நிறைய சைட்டோகைன்ஸ் அப்படின்ற சில கெமிக்கல் இதெல்லாம் வருது. ஸோ இது நம்ம வைரஸை மட்டும் அழிக்காமல் நம்ம பாடியில் இருக்கிற சில நல்ல செல்களையும், எஸ்பெஷலி மசிலில் தசைகளில் இருக்கிற நல்ல செல்களையும் அழிக்குது. இதனால் இவங்களுக்கு வந்து கழுத்து வலி, முதுகு வலி, தசை வலி, குதிகால் வலி, பின்னாடி காஃப் மசில்ஸு அந்த வலியெல்லாம் ரொம்ப இருந்து ரொம்ப சோர்வாகவே எல்லாருமே இருப்பாங்க. இது போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ஒரு மாதம் கூட ஆயிடலாம். இதை நினச்சி வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம். அண்ட் சில பேருக்கு ரொம்ப ரேர்லி சில பேருக்கு 6 தாண்டியும் இந்த ஃபெட்டிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. போன வேவ்ல இது, இந்த வேவ்ல வந்து இன்னும் நிறைய மக்கள் போஸ்ட் கோவிட்க்கு அப்புறமா இன்னும் ரெக்கவரி ஆகிறத பார்த்தா இன்னும் 6 கழிச்சு தான் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ 6 கழிச்சு இருந்ததுன்னா அது பேர் குரோனிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறது அவசியம். பட் இந்த மாதிரி லேசாக வந்து உங்களுக்கு உடம்பு வலியெல்லாம் இருந்தது அப்படின்னா சில டிப்ஸ் வீட்லேயே ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு போனோடனே, எஸ்பெஷலி இந்த வீட்டில் இருக்கிற அம்மாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே போய் நம்ம 10 ஒரு வேலையுமே செய்யலை அப்படின்னு அந்த கில்ட்டி கான்சியஸில் போய் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பாடிக்கு ரெஸ்ட் தேவை, அது இல்லாமல் உட்காந்து இன்னும் எக்ஸர்ஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இன்னும் உட்காந்து வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களோட டயர்ட்னஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வீட்டில் யாராவது பெரியவங்களுக்கு கோவிட் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு 1 கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ரெண்டாவது, நிறைய தண்ணி எடுத்துக்கணும், இளநீர் எடுத்துக்கணும், லெமன் ஜூஸ் இந்த மாதிரி நிறைய தாது பொருட்கள் இருக்கிற நீர்ச்சத்து உள்ள நிறைய காய்கறிகள் அண்ட் பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மூணாவது, புரோட்டீன், புரதச்சத்து இருக்கிற எல்லா உணவுகளும் ரொம்ப எடுக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தசைகள் திருப்பி நல்லா வளர்ந்து நல்ல இது ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ புரோட்டீன்னா வந்து ஈஸி வந்து அண்ட் பெஸ்ட் சோர்ஸ் வந்து எக். ஒரு நாளைக்கு 2 நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டியும் வெஜிடேரியன்ஸ் இருந்தாருன்னா சுண்டல் வந்து 1 இல்லை நீங்கள் 2 எடுத்துக்கலாம். அப்பப்போ நீங்கள் தண்ணி குடிக்கணும். அது தவிர இல்லாமல் வந்து யோகா, பிராணாயாமம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபெட்டிக்லேருந்தும் ப்ரிவெண்ட் பண்ணும். நான் இன்னொரு ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக என்ன ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லுறேன். பட் இதெல்லாம் வந்து வெரி வெரி சிம்பிள் டிப்ஸ் டு கெட் ஓவர் த ஃபெட்டிக். இதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி வி டோன்ட் ஹாவ் அ லாட் ஆஃப் மெடிசன்ஸ். ஸோ ஒன்லி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், ரொம்ப உங்களுக்கு உடம்பு வலியன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் மெடிசன் எடுத்து பார்க்கலாம். பட் ஆனால் இது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றினாலே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக போயிடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக நடக்கிற டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணேன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த பார்ட்டும் இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதனால் கோவிட்க்கு அப்புறமா வர கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், மென்டல் சைக்கியாட்ரிக்